மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கரைசல்கள் பாடத்தொடர்புடைய சுருக்கமாக விடையெழி விரிவான விடையெழியில் பக்க நம்பர் எந்தெந்த பக்கத்தில் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, சுருக்கமாக விடையெழியில் முதல் குவஸ்டின் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா 122ஆம் பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் புக்கில் 122ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? 122ஆம் பக்கத்தில் கரைசலில் உள்ள கூறுகள் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங்கு கீழே இருக்கக்கூடிய முதல் மூணு பாயிண்ட் தான் நமக்கு முதல் குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இது பக்கம் நம்பர் 122ஆம் பக்கத்தில் இருக்குது. அடுத்ததாக ரெண்டாவது குவஸ்டின், ரெண்டாவது குவஸ்டின் அதே பக்கம்தான். இருமுடி கரைசல் என்றால் என்ன? பக்க நம்பர் 122ஆம் பக்கத்தில் இருக்குது. எடுத்துக்கோங்க. 122ஆம் பக்கத்தில் இந்த டாப் கார்னரில் ஃபஸ்ட்டு இதில் என்னது அப்படின்னா இருக்குது. ஒரு கரை பொருளையும் ஆரம்பித்தா இங்கேருந்து ஆரம்பித்து எனப்படும் முறை குறிச்சுக்கோங்க. இதுதான் ரெண்டாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். மூணாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நான் சைடு எழுதியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து நீங்களும் சைடு நினச்சிட்டுக்கோங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோவோட நோக்கமே என்னது அப்படின்னா, நோட்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோட நோக்கமே. நீங்கள் சைடு நினச்சிக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே இயற்பியல் பாடத்துக்கு சொல்லி எல்லா பாடத்துக்கும் வரிசைக்கு நம்ம போட இருக்கிறோம். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பாடத்துக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம குறித்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் மற்ற பாடத்துக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சோசியலுக்கும் நம்ம குறிச்சிருக்கோம். நாலாவது கொஸ்டினோட ஆன்சர் பக்க நம்பர் 123ஆம் பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் 123ஆம் பக்கம் எடுங்க. 123ஆம் பக்கத்தில் நீர்க்கரைசல் அப்படின்னு ஆரம்பிக்காப்பா, இங்கேருந்து ஆரம்பித்து இது ஃபஸ்ட்டு இது. அடுத்ததாக நீரற்ற கரைசல்னு ஆரம்பித்து இது வரைக்கும் குறிக்கணும். உதாரணம் இதுக்கு சைடு இருக்குது. அந்த உதாரணம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். அதனால் இந்த படத்துக்கு மேலே இருக்குது இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குறிச்சுக்கோங்க. இதுதான் நாலாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அடுத்ததாக அஞ்சாவது குவஸ்டின் பக்க நம்பர் 126ஆம் பக்கம் இருக்குது. 126ஆம் பக்கத்தில் கன அளவு சதவீதம் அப்படின்னு நமக்கு பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃபில் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து 1, 2, 3, 4 லைனில் வரையறுக்கப்படுகிறதுன்னு வரைக்கும் குறிக்கணும். அதுக்கு எடுத்தாப்புல கன அளவு சதவீதம் அப்படின் இருக்கா, இதையும் சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆறாவது குவஸ்டின், குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன, ஏன்? இந்த குவஸ்டினுக்கு ஆன்சர் நான் எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. குளிர் பிரதேசங்களில் உள்ள நீர்நிலைகளில் அதிக அளவு ஆக்சிஜன் கரைந்துள்ளது, ஏனெனில் வெப்பநிலை குறையும் பொழுது ஆக்சிஜனின் கரைதிறன் அளவு அதிகரிக்கிறது. எனவே நீர்வாழ் உயிரினங்கள் குளிர் பிரதேசங்களில் அதிகமாக வாழ்கின்றன அப்படிங்கிறத நீங்களும் உங்கள் புக்கில் எழுதி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஏழாவது குவஸ்டின் பக்க நம்பர் 127ஆம் பக்கத்தில் நமக்கு இருக்குது. எல்லோரும் பக்க நம்பர் 127ஆம் பக்கம் எடுங்க. 127ஆம் பக்கத்தில் நீரேறிய உப்புக்கள் மற்றும் படிகமாக்கல் நீர் அப்படின்ருக்கா, இதில் 1, 2, 3, 4, 5, 6 லைனில் அயனி சேர்மங்கள் அப்படின்ட்டுக்கா இங்கேருந்து ஆரம்பித்து இந்த படத்துக்கு மேலே எனப்படும் முறை குறிச்சுக்கோங்க. இதுதான் ஏழாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். எட்டாவது குவஸ்டின் பக்க நம்பர் 128ஆம் பக்கத்தில் நமக்கு என்னது அப்படின்னா இருக்குது. 128ஆம் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் மேலே டாப்பில் ஃபஸ்ட்டு உள்ள பேராகிராஃபே அதான். இதுதான் எட்டாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அப்படியே வந்தீங்கன்னா ஒன்பதாவது குவஸ்டின் வந்தீங்க அப்படின்னா, ஈரம் உறிஞ்சிகள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரைபவர்களை அடையாளம் காண்கின்றிருக்கும். நான் கோடு போட்டிருக்கிறது ஃபுல்லாமே என்னது அப்படின்னா ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கோங்க. ஈரம் உறிஞ்சிகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே நான் கோடு போட்டிருக்கிறத எழுதிக்கோங்க. சரியா? ஈரம் உறிஞ்சி கரைபவை அப்படின்னு ஹெட்டிங் போட்டு நான் கோடு போடாத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா,
இந்த மாதிரி அட்டவணை போட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது விரிவான விடையளி. இதில் ஃபஸ்ட்டு குவஸ்டின் பக்கம் நம்பர் 124 பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் 124 பக்கம் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன ஹெட்டிங் அப்படின்னா தெவிட்டிய கரைசல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் ஆரம்பிச்சு கீழே தெவிட்டாத கரைசல் இருக்கா. இது வரைக்கும் விரிவான விடைகளில் ஃபஸ்ட்டு குவஸ்டின் ஆன்சர் அதான் எனது விரிவான விடைகளின் போடுறது வீன் போட்டிருப்பேன் 1. ஃபஸ்ட்டு குவஸ்டின் ஆன்சர் இதுதான். இப்போ வாங்க செகண்ட் குவஸ்டின் ஆன்சர் பக்கம் நம்பர் 125 அப்புறம் 126 இருக்குது. கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி குறிப்பு வரைக. பக்கம் நம்பர் 125 கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் ஹெட்டிங் இருக்காப்பா. இந்த ஹெட்டிங்கிலிருந்து ஆரம்பித்து அடுத்த பக்கம் 126 பக்கத்தில் அழுத்தம் அப்படின்னு நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக அதிகரிக்கிறது அங்கேருந்து ஆரம்பித்து அடுத்த பக்கம் வரைக்கும் உண்டு. இதுதான் ரெண்டாவது பிக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அடுத்ததாக மூணாவது பிக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் 128 பக்கத்தில் இருக்குது. மூணாவது கொஸ்டினுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது செகண்டுன்னு ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட் இதுக்கு ஆன்சர் 128 பக்கத்தில் இருக்குது. செகண்ட் இதுக்கு ஆன்சர் 125 பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 128 பக்கம் எடுப்போம். நூற்றி 128 பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்கானாப்பா. அந்த படத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப் சரியா எப்சம் அப்படி இங்கேருந்து ஆரம்பித்து இதுவரை குறிச்சிக்கோங்க. இதுதான் முதல் இதுக்கு உண்டான ஆன்சர். ரெண்டாவது உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் 125 பக்கத்தில் இருக்குது. 125 பக்கத்தில் கரைதிறன் அப்படின்னு ஹெட்டிங் இருக்காப்பா. அந்த கரைதிறன் ஹெட்டிங்கு கீழே அந்த பேரா கடைசி பேரால் லாஸ்ட்டு 3 லைன் இங்கேருந்து ஆரம்பித்து இதுவரை குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இந்த கொடுத்துருக்க அந்த ஃபார்மா கொடுத்துருக்காங்களா இந்த ஃபார்முலாவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் 129. ஒரு அட்டவணை கொடுத்துருக்கானாப்பா. 129 பக்கத்தில் இந்த அட்டவணை தான் என்னது அப்படின்னா நாலாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அஞ்சாவது குவஸ்டின் அதுக்கப்புறமா ஆறாவது குவஸ்டின் என்னது அப்படின்னா நமக்கு கணக்கு மாதிரி என்ன அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கேன். நீங்கள் அதை வந்து சைடு இதுதான் அஞ்சாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆறாவது குவஸ்டினுக்குண்டான ஆன்சர் இருக்குது. இதையும் நீங்கள் பார்த்து ஒரு நோட்லேயோ இல்லை நம்ம புக்கில் சைடோ நினைச்சிக்கோங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு குவஸ்டினும் மூணு குவஸ்டினும் எழுத வேண்டியிருக்கு. நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா நம்ம நோட்ஸ் நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னா மேக்ஸிமம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. புக்கிலேயே மார்க் பண்ணி நினைச்சிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். அடுத்ததாக சரியான விடை எத்தனைன்றது ஒன்றுவிடுக்கு உண்டான ஆன்சர். நான் வரிசைக்கு ஆன்சரை காமிக்க நீங்கள் அதை பார்த்து உங்கள் புக்கில் நினச்சிட்டுங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். நம்ம போடுற வீடியோ மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்ன செய்யும் அப்படின்னா எங்களுக்கு வரும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்டை தெரிவிங்க. இல்லை வேறு எந்த பாடத்துக்காவது இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னா அந்த பாடத்தை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு 2 நாளைக்குள்ளே எந்த பாடம் கேட்குறீங்களோ அந்த பாடத்தை நான் கட்டாயம் வீடியோ என்ன செஞ்சிடும் அப்படின்னா போட்டிருக்கேன்.